அனைவருக்கும் உங்கள் சகோதரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜுவல்லரி மேக்கிங். ஜுவல்லரி மேக்கிங்கில் பேசிக்கான ஒரு மூணு கம்மலை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்போகிறேன். தேவையான பொருள் என்னென்னா, கட்டரு. கட்டரில் வந்து ஸ்ப்ரிங் எப்போவும் சிலப்போ கட்டாய் கட்டாய் போயிடும், அதனால் நெயில் கட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல. பின்ன ஒரு பிளேயரு. இது பேசிக்கானது, இப்போ கம்மல் செய்யறதுக்கு தேவையில்லை, பொதுவாக தேவை ஜுவல்லரி மேக்கிங். ஜுவல்லரி மேக்கிங்குன்னே உள்ள ஒரு நூல் கண்டு, ஊசி, பின்ன ஃபெவிகம், கம்மல் செய்கிறதுக்கான ஃப்ரேமு. கம்மல் ஃப்ரேமு கடைகளில் கிடைக்கும். கம்மல் செய்யக்கூடிய பீடும், பின்ன கோல்டன் பீட், நமக்கு விருப்பமான பீட்ஸை எடுத்துக்கலாம். ஜுவல்லரி மேக்கிங்குள்ள ஊசியோட காது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அதனால் நூல் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் நூலை முதல்ல பிரித்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கணும். கம் அப்ளை பண்ணும்போது நூல் நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஊசியில் ஏற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நூலை பிரித்து விட்டு கம்மை ஏற்றுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நூல் கோத்துட்டு மெதுவாக கொண்டு வரணும், இல்லைன்னா ஊசியோட காது உடஞ்சி போயிடும். அதனால் அமைதியாக கொண்டு வந்துட்டு கடைசியில் நல்லா முடிச்சு போட்டு ஸ்ட்ராங்கான ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இப்போ ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். ஃப்ரேமில் உள்ள அந்த திருகாணியை கலட்டி தனியாக வச்சிடணும். திருகாணியை கலட்டி தனியாக வச்ச பிறகு அந்த ஃப்ரேமில் ஹோல்ஸ் நிறைய இருக்கும். அதில் ஒரு ஹோலில் முதல்ல ஊசியை நுழைச்சி மெதுவாக வெளியே எடுத்துக்கணும். மெதுவாக வெளியே எடுத்துட்டு நமக்கு தேவையான ஒரு பீடு நடுவில் சென்டரில் வைக்கிறதுக்கு கோல்டு பீடோ அல்ல வேறு ஏதாவது கலர் பீடோ, எந்த பீடு வேணாலும் எடுத்து அந்த பீடை கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு நாம் முதல்ல கோர்த்த அந்த ஹோலுக்கு நேர் ஆப்போசிட்டில் கீழ்ப்பக்கமாக அந்த ஊசியை நுழைச்சி வெளியில் கொண்டு வரணும். அப்போ அந்த பீடு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸ்ட்ராங்காக நின்ன பிறகு அதை நம்ம நல்லா இறுக்கமாக்கிட்டு சென்டர் போர்ஷன் பார்த்து கரெக்டாக இறுக்கமாக்கிட்டு அந்த நூலையும் அந்த கம்மலோட காம்போடு சேர்த்து டைட்டாக இறுக்கமாக பிடிச்சுக்கணும். சென்டரில் இருக்க அந்த பீடுங்கிறத நல்லா கரெக்டாக பொசிஷன் பார்த்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு நமக்கு என்ன பீடு அடுத்தால வேறு என்ன கலர் பீடு நம்ம ஆசைப்படுறோமோ அதை அடுத்த ஹோல் வழியாக அந்த ஊசியில் ஏற்றிட்டு அந்த பீட்ஸ் எல்லாம் வரிசையாக ஒரு நான் இப்போ கருப்பு கலர் பீடு எடுத்துக்கிறேன், ஒரு கருப்பு கலர் பீடு, ஒரு கோல்டன் பீடுன்னு மாற்றி மாற்றி ஒரு அஞ்சு பீடு, பொதுவாக அந்த கம்மல் ஃப்ரேம்க்கு அஞ்சு பீடு போதும், அஞ்சு பீடு வர ஒரு கருப்பு பீடு ஒரு கோல்டன் பீடுன்னு மாற்றி மாற்றி நாம் கோர்த்துக்கணும். கோர்த்து முடிச்சுட்டு அந்த நூலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஃப்ரேமில் லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு அந்த ஃப்ரேமை சுற்றி வட்டமாக வச்சு பார்க்கணும். அந்த ஃப்ரேமோட கரெக்ட் அளவில் இருக்காங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துட்டு கூட குறைய இருக்குன்னா ஒன்று ஒரு பீடை எடுத்துக்கணும், அல்ல ஒரு பீடை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு பீடு ஒரு கோல்டன் பீடு அப்படி வர மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு நாம் முதல்ல உள்ளே விட்டோம் இல்லையா, அதே ஹோல்லையே திருப்பியும் அந்த ஊசியை உள்ளே விட்டு வெளியே எடுத்துடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா நல்லா அழகாக வட்டமாக அது வந்துடும். வந்த பிறகு அதன் மேலே நம்ம நல்லா கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு இறுக்கமாக பிடிச்சுக்கணும். இறுக்கமாக பிடிக்கிறது மெயினான விஷயம். லூஸு கொஞ்சம் கூட விடக்கூடாது, டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக கீழ்ப்பக்கமாக வச்சு காமிக்கிறேன். கீழ்ப்பக்கமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நம்ம கோர்த்துருக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு பீடையும் ஒவ்வொரு ஹோல்குள்ளே விட்டு தனித்தனியாக தச்சு எடுக்கிறோம். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஹோல்லையும் வரிசையாக இதே மாதிரி அந்த பீடை அந்த ஹோல் அந்த ஃப்ரேமோடு சேர்த்து அந்த ஹோலுக்குள்ளே வச்சு நம்ம இந்த தலையண உரையெல்லாம் தைப்போம் இல்லையா, அப்படி ஜாயின் பண்ணி தைக்கிற மாதிரி அப்படி ஒரு ஸ்டிச்சு போட்டு எல்லா ஃபுல் ஹோலையும் கம்ப்ளீட்டாக்கி கொண்டு வரணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி கம்ப்ளீட்டாக தைச்சு முடித்ததுக்கப்புறமா பார்க்கலாம். தைச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம நல்லா டைட்டாக அதை நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும்.
ஒன்று ரெண்டு மூணு நாட்டு கூட போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுட்டு அதை வந்து நல்லா கரெக்டாக நம்ம பாருங்கள் கரெக்டாக ஷேப்பில் கொண்டு வந்து நம்ம இது ஒட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்துடணும். இப்போ நம்ம அதை கம் போட்டு ஒட்டுவோம், மீதி இருக்க நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. நெயில் கட்டர் வச்சே நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம், நல்லா கட் பண்ணுவோம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த ஃபெவி கம் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த நம்ம அந்த ட்வெயின் இருக்க எல்லா சைடும் அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம் திருகாணியை ஜாயின் பண்ணிட்டால் நமக்கு அழகான கம்மல் கிடச்சிது. பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நான் ரெட் கலர் பீட்டில் வச்சு செஞ்சுருக்கேன். வேறு ஒரு ஃப்ரேமு, சென்டரில் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருந்தனால அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒயிட்டு பேர்ல் எடுத்து ஸ்டிக் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்படி இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். சாதாரண நம்ம அதே கம்மல் ஃப்ரேம் தான், அதில் வந்து நம்ம கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை ஒட்டிட்டா போதும், நமக்கு ஒரு வேறு ஒரு மாடல் கம்மல் கிடைக்கும். பாருங்கள், ஒட்டிட்டா போதும். வெறும் சும்மா ஒட்டி வச்சா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு காஞ்சிரும். காஞ்ச பிறகு நமக்கு ஒரு புது கம்மல் மாடல் கிடைக்கும். அதே மாதிரி தான் இது வேறு ஒரு ஸ்டோன் இதில் உள்ளது தான். சாதாரண அந்த கம்மல் ஃப்ரேமில் தான் கம் வச்சு ஒட்டி செஞ்சுருக்குது. இது ஒரு கம்மல் ஃப்ரேமு, இந்த ஃப்ரேம்லேயும் நம்ம கம் வச்சுட்டு பீடை வச்சு ஒட்டிட்டா நமக்கு ஒரு சின்ன ஒரு கம்மல் கிடைக்கும். தட்டு மட்டும் போடக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்மல் ஃப்ரேமு 5 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். நமக்கு ஒரு பேர்ல் வாங்கும்போது ஒரு மொத்தமாக ஒரு ஸ்ட்ரிங்கில் 100 பேர்ல் இருக்கும். அது ஒரு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ளே தான் விலை வரும். நம்ம அதில் நிறைய கம்மல்கள் செய்ய முடியும். டோட்டலாக பார்த்தா 10-15 ரூபாய்க்குள்ளே ஒரு கம்மல் செய்ய முடியும். ஆனால் நாம் இதை 50 ரூபாய் வரை விலை விற்கலாம். நம்மளோட சொந்த யூஸுக்கும் நாமளே செய்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.